ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட தலைவராக டிஜிபி சைலேந்திர பாபு சாரை நியமிக்க போகிறதா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி தான் 24/2023 அஞ்சு மணிக்கு சொல்லியிருந்தாங்க. டிஜிபி பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ள சைலேந்திர பாபு டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இவர் தான் அடுத்த டிஎன்பிஎஸ்சி தலைவராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி. இடையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இரேன் பைஎஸ்ஆரையும் டிஎன்பிஎஸ்சி தலைவராக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க. ரெண்டு பேர்த்தில் யார் வந்திருந்தாலும் ஓகே. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லாம் நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்கனைசேஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்ததுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ரெக்யூர்மெண்ட்லாம் கரெக்டாக வைக்கிற மாதிரி கரெக்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அடுத்து கான்ஸ்டபுள் செலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் ஐசை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வேகன்சி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த கான்ஸ்டபுள் ரெக்யூர்மெண்ட்டுக்கு கூட ஒரு நோட்டீஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கரெக்டாக இயர்லி ஒன்ஸ் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இவரும் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்தாக்கா நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஒரு தலைவர் சீக்கிரம் நியமித்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸோட கருத்து. என்னோடய கருத்தும் அதே தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான தலைவர் இல்லை அப்படின்றனால தான் முழுசாக அவங்களால ஒரு முடிவே எடுக்க முடியல, எதையுமே கரெக்டாக சீக்கிரமாக பண்ண முடியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் டிலே பண்ணதான் செய்வாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி சைடிலுமே டிலே பண்ணுறதுனால தான் ஒரு ப்ராசஸுமே ஒழுங்காக வரமாட்டேங்குது. வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி குறைச்சி வச்சிருக்காங்க. இனிமேல் கவுன்சிலிங் பற்றின ரிப்போர்ட்லாம் வரமாட்டேங்குது, அந்த மெமோரா ரிலீஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வேகன்சி ரைஸ் பண்ணதை பற்றி டிஎன்பிஎஸ்சி அதிகாரி நியூஸ் பேப்பரில் விளக்கம் சொன்னப்போ பார்த்தீங்கன்னாக்கா பணியிடங்களை நிரப்புவதில் முழு அதிகாரம் கொண்ட டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஒருவரை வாரியத்தின் குழு கூட்டத்திற்கு கூட அழைக்காமல் முடிவுகள் எடுக்கப்படுவதாக உயர்மட்ட அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கும் நிலையில் குரூப் 4 பதவிகளுக்கான கலந்தாய்வு தாமதத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த மீட்டிங் கூட கரெக்டாக கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் 1 இயருக்கு முன்னாடி பாலச்சந்திரன் சார் அவர்கள் 1 இயருக்கு முன்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பொறுப்பு தலைவராக தான் இப்போ ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலச்சந்திர சார் இருந்தப்போ கூட கரெக்டாக இருந்தது. சொல்லப்போனால் பேண்டமிக் டைமில் கூட குரூப் 1 எக்ஸாம்லாம் வச்சு முடித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப் 4 குரூப் 2க்குலாம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணுறப்பலாம் ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணவரே பார்த்திங்கன்னா அவர் தான். இதுக்கு முன்னெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னே தெரியாமல் இருந்தப்போ கரெக்டாக அவர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. இந்த எக்ஸாம் இந்த டைமில் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் அதை கரெக்டாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுலேருந்தால் ரிசல்ட் ப்ராப்ளமே வந்தது. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு கரெக்டாக ஒரு தலைவரே இல்லாமல் இருந்தாங்க. சொல்லப்போனால் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினர் கூட இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிரண் குராலாக்கு பதிலாக இப்போ அஜய் யாதவ் அவர்களை போட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தான் நடந்தது. ஆனால் இன்னுமே தலைவர் இல்லாமலே டிஎன்பிஎஸ்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்தில் யாராக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். சீக்கிரமாக ஒரு தலைவரை நியமித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சிலேருந்து வீக்லி அந்த ஃப்ரைடே ஆனாக்கா அப்டேட் வருமானு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒரு அப்டேட்டும் வரமாட்டேங்குது. சொல்லப்போனால் ஒரு ரிசல்ட் ப்ராசஸாக விடுவாங்க, அது கூட மாத கடைசியும் இல்லாமல் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லன்ற லெவலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 கிரேட் 4 ரிசல்ட்டுக்குலாம் ரொம்பவே வெயிட் பண்ணுறோம். ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எந்த அப்டேட் கொடுத்தாலும் சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சியில் ரெகுலராக எக்ஸாம் எல்லாமே ரிலீஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. பட் இந்த எம்டிஎஸ் மட்டும் எக்ஸாம் நடந்ததுனால 1 வீக் நோட்டிஃபிகேஷன் தள்ளி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க அப்படின்றனால கண்டிப்பாக வந்துடும். அதற்காக வேணும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதோட நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லா எக்ஸாமுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த எஸ்எஸ்சிக்கான எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஃபேஸ் 11 சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எல்லாத்துக்குமே தனித்தனி பேஜஸாக தனித்தனி டெலகிராம் குரூப் மூலமாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி மற்றும் சென்ட்ரல் மெட்டியல் எக்ஸாம் தேவையான மேக்ஸ் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேடிஜிக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்ட் இந்த எல்லாத்துக்குமே ரெக்கார்டட் வீடியோஸாக ரெடி பண்ணி அந்த டெலகிராம் குரூப்பில் கிளாஸஸ் அப்லோட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் எல்லாமே PDF கொடுத்துருவோம். வரப்போகிற எம்டிஎஸ் எக்ஸாமும் 10th தான் குவாலிஃபிகேஷன், தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸஸில் முன்னாடியே ஜாயின் பண்ணும் விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்குமே தனியான குரூப்பில் மெம்பர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் வந்து 26th 4ஆம் நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸ் ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே சிலபஸ் கவர் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. கிளாஸஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். மந்த்லி பே பண்ணாலே போதும். கிளாஸஸ் எப்படி இருக்கும் தெரியாதவங்க 1 மந்த் ஜாயின் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளூவோட இருக்கும், உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.